நேரா வந்து கொண்டிருந்த வால்வோ பேருந்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பிரேக்கே பிடிக்காம எல்லா வாகனத்து மேலேயும் மோதி பரபரப்பு பதை பதைக்க வைக்கும் விபத்து சம்பவம். பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து HSR லே அவுட் நோக்கி சென்று கொண்டிருந்த வால்வோ சொகுசு பேருந்து கொப்பல் மேம்பாலம் அருகே கடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரையின் கட்டுப்பாட்டை இழக்கிறது. முன்னால் சென்று கொண்டிருந்த வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி கோர விபத்து நேர்கிறது. விபத்தில் 4 இருசக்கர வாகனங்கள் 4 கார்கள் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து நடந்ததா, வாகனத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா என விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது விபத்து குறித்த CCTV காட்சி வெளியாக நாம நல்லபடியா போயிட்டு இருந்தாலும் விபத்து வரணும்னு இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் வரும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் என வலைதளவாசிகள் வேதனை பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். விளையாட்டு மைதானத்தை சீரமைக்க ஏரியில் உருண்ட டிராக்டர், அடியில் நசுங்கிய இளைஞர், அலறிய சிறுவர்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புனல்வாசல் கிராமத்தில் அந்த பகுதி இளைஞர்கள் கபடி விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மைதானத்தை சீரமைக்க அப்பகுதியில் உள்ள ஏரியில் மண் எடுத்து சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதற்காக அதே பகுதியை சேர்ந்த தெய்வீகம் என்பவருக்கு சொந்தமான டிராக்டரை சக்திவேல் என்பவரது மகன் சம்பத் ஏரியில் இருந்து மண் எடுத்து கொண்டு அவரோடு உதவிக்கு 4 சிறுவர்களும் டிராக்டர் மேல் பகுதியில் அமர்ந்து மண் எடுத்து கொண்டு வந்த போது எதிர்பாராத விதமாக ஏரி பள்ளத்தில் உருண்டு கவிழ்ந்தது. படுகாயமடைந்த ஓட்டுநர் சம்பத் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறுவனுக்கு கை முறிந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஓட்டுநர் சம்பத்தின் உறவினர்கள் கதறி அழுதது காண்போரை பதறச் செய்தது. விபத்து குறித்து கெங்கவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.